கொண்டு சென்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை, என் அற்புதமான ஒரு துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூலம் எங்களுக்கு கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஜி குலூபனா பாஅதா இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்த பிறகு அந்த வழியிலிருந்து நாங்கள் சதம் புரண்டு செல்வதற்கு நீ காரணமாக அமைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களை ஹிதாயத்தை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். நாங்கள் ஹிதாயத்திற்குரிய மனிதனாக நடக்க உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய கையில் அல்ல ஹிதாயத் என்பது. நபிமார்கள் கூட நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது. நூஹு நபியினுடைய மகன் ஹிதாயத்து பெறவில்லை. ஃபிரௌனுடைய மனைவி ஹிதாயத்தை பெற்றார். அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்து ஆராய்ச்சிகிற எத்தனையோ பேர்கள் எல்லாம் ஹிதாயத்து பெறாமல் மரணித்து போயிருக்கிறார்கள். ஆகவே யா அல்லாஹ், நீ எங்களை ஹிதாயத்திற்குரிய மனிதனாக தேர்வு செய்திருக்கிறாய். மரணிக்கின்றவரை நாங்கள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க எங்களுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ். மூன்றாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனம், பனிரெண்டாவது அத்தியாயத்தின் 101வது வசனம், பாத்திரத்தமாவாத்தி வல்லார் வானத்தையும் பூமியையும் படைத்த யா அல்லாஹ், அந்த வழி இசி துன்யா இம்மையிலும் மறுமையிலும் நீயே பாதுகாவலராக இருக்கிறாய். தவப்பணி முஸ்லிமன் வா இருக்கு நீதி சாகிறேன். யா அல்லாஹ், சாணிகால மனிதனாக எங்களை நீ வாழ வைத்து முஸ்லீமாகவே எங்களை மரணிக்க செய்யா அல்லாஹ். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கினா அதாபன்னார். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 201வது வசனம், யா அல்லாஹ், இம்மையிலும் வறுமையிலும் எங்களை சிறப்புடன் வாழ வையா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றியா அல்லாஹ் என்கிற ஒரு துவா. 3வது அத்தியாயத்தின் 9வது வசனம், யா அல்லாஹ், மறுமை நாளில் நீங்கள் தீதான் எங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கிறாய், அந்த மறுமை நாளில் எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். 3வது அத்தியாயத்தின் 194வது வசனம், ரப்பனா வஆத்தினா மா வஅதத்னா அலா ருஸுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ், மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். 14வது அத்தியாயத்தின் 41வது வசனம், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய உற்றார் உறவினர்களையும் கேள்விகளுக்கு கேட்கிற அந்த நாளில் எங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். 25வது அத்தியாயத்தின் 65-66வது வசனம், யா அல்லாஹ், மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். நரக நெருப்பு என்பது தங்கும் இடங்களிலே மிக மிக கெட்ட இடம் யா அல்லாஹ். அதனுடைய சிறிய வேதனை கூட நாங்கள் அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்ல வேண்டும் யா அல்லாஹ். எத்தனை எத்தனையோ துவாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மனையாம் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். நம்ம அந்த சொர்க்கமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவம் பாவம் மன்னித்து தேடும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? அல்லாஹுவோடு எந்த அளவுக்கு நம்மை நெருக்கி வைக்கிறது தெரியுமா? அந்த சொல்லுகளை நாம் நினைக்கிறோம், பாவம் மன்னித்து என்பதை சவுபா என்பது நமக்கு ஏதோ அதனுடைய மகத்துவம் தெரியாத காரணத்தினால் ஒரு கொடுப்போக்காரனை நாம் செய்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே சவுபா செய்யும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார். பாலைவனம், அந்த பாலைவனத்திலே ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து ஒருவன் பயணம் செய்கிறான். ஒட்டகத்தை ஒரு இடத்திலே கட்டி போட்டு ஓய்வெடுக்கிறான். அந்த பயணி கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. மாற்று வாகனம் இல்லாத இடம் அந்த பாலைவனம். குடிப்பதற்கு தண்ணீரோ அந்த ஒட்டகத்தின் மீதுதான் இருந்தது. உண்பதற்கு உணவோ அந்த ஒட்டகத்தின் மீதுதான் இருந்தது. உண்கிற உணவோடு குடிக்கின்ற பானத்தோடு சென்ற அந்த வாகனம் ஒட்டகம் சென்று விட்டது. அவன் அங்கு மீண்டுமாக அலைவாய்ந்து ஓடுகிறான். வேறு வழியே இல்லாமல் சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறான். மீண்டும் உறங்குகிறான். கண் விழித்து பார்த்தால் அவனுடைய ஒட்டகம் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் அவன்! அந்த சந்தோஷ மிகுதியால் அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், நீ எனக்கு அடிமை, நான் தான் எஜமான் என்று தலைகீழாக பேசுவானான் சந்தோஷ மிகுதியா. அதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுவானா, என்னுடைய அடியானை பார்த்தாயா, தவறு புரிந்தாலும் என்னை மறந்து அவன் நடந்து ஒரு பாவமான காரியத்தை செய்தாலும் உடனே வந்துவிட்டால் என்னுடைய சன்னிதானத்திற்கு, என்னை பயந்து என்னுடைய மறுமையை பயந்து தீயவர்களுக்கு நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற நரகத்தை பயந்து ஓரோடி வந்தான் என்னுடைய சன்னிதானத்தில் என்று மலக்குமார்களிடத்திலே நம்மை சிலாகித்து அல்லாஹ் சொல்லுவானா. நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் அல்லாஹ் பாவம் செய்கிறது, பெரும்பாவங்களிலே ஈடுபடுகிறது, பாவமான காரியத்தை செய்கிறது.
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறது, அல்லாஹ் உடனே அவர்களை மன்னிப்பானா? திரும்ப மீண்டும் பாவ மன்னிப்பு தேடுவானா? மீண்டும் அவனை மன்னிப்பானா? மீண்டும் பாவ மன்னிப்பு தேடுவானா? மீண்டும் அவனை அல்லாஹ் மன்னிப்பானா? பாவமே செய்யாத சமூகம் உலகத்திலே இருந்தால் அவர்களை அல்லாஹ் அழித்து விட்டு பாவம் செய்கிற சமூகத்தை உலகத்திலே படைத்து அவர்களை தன்னிடத்திலே கேட்க வைத்து தான் மன்னிப்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமிக்க கருணையாளன் பார்த்தீர்களா? தன்னுடைய அடியான் இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த கரத்தை வெறுமனே அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறானா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் வெட்கப்படுகிறானா? என்ன தேவை, என்ன தேவை? நான் இப்பொழுதெல்லாம் தரமாட்டேன், பிறகு பொறுத்துதான் தருவேன் என்று அல்லாஹ் தூதன் மூலமாக சொன்னால் நாம் என்ன அல்லாஹ்வை கோபித்துக் கொண்டு உலகத்திலே வாழ முடியுமா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், தன்னுடைய அடிமைத்தனத்தை பிரதிபலித்து முகமாக அடியான் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுமனே அந்த கையை அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தௌபா செய்யுங்கள் அன்பார்ந்த சொற்களை. தௌபா என்பது நம்முடைய வாழ்வுக்கு அத்தியாவசியமான நாலு அடிப்படை அம்சங்களோடு ஒவ்வொரு மனிதனும் தௌபா செய்ய வேண்டும், இல்லை என்றால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. மூன்று அடிப்படை அம்சம் சாதாரண பாவங்களுக்குரியது, ஒரு அடிப்படை அம்சம் கூடுதலாக யாருக்குரியது என்றால் மனித உரிமையை நீங்கள் மீறும் பொழுது. மூன்று அடிப்படை அம்சம், ஒரு பாவமான காரியத்தை ஒரு அடியான் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, வருந்தும் பொழுதே அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கி இருப்பதாக முடிவு செய்வது, மீண்டும் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்று உறுதிப்படுமாறும் இருப்பது, இந்த மூன்று அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். மனித உரிமை மீறினாலோ, ஒரு மனிதனுடைய மானத்தோடோ சன்மானத்தோடோ, ஒரு மனிதனுடைய உள்ளம் பாதிக்கின்ற வகையிலோ, ஒரு மனிதனுடைய உரிமை மீறுதலாக நீங்கள் நடந்திருந்தாலோ, மூன்று அம்சங்களோடு நான்காவது அம்சமாக அவனிடத்தில் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் இரு கரத்தை உயர்த்தி அழுதாலும் கொழுதாலும் சுரம்பினாலும் அவன் மன்னிக்காதவரை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கிறார். இந்த அடிப்படை அம்சத்தை புரிந்து உள்ளபூர்வமாக இகலாசாக அல்லாஹ்விடத்திலே இரண்டு கரத்தை உயர்த்தி தனிமையில் இருந்து அழுது குழம்பி நாமும் அந்த தனிமையை விரும்பி அல்லாஹ்வை அஞ்சினால் நமக்கு உண்டு அரசினுடைய நிழல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கெல்லாம் அடிப்படை தக்குவா வேண்டும். அல்லாஹ்வை குறித்துள்ள பயம் இருந்தால் தான் உள்ளமே நடுங்கும். அல்லாஹ்வை குறித்துள்ள பயம் இருந்தால் தான் பாவம் செய்ய மனிதன் யோசிப்பான். அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சம் இருந்தால் தான் மனிதன் அதிகமதிக விவாதத்தைகளை செய்வான். அல்லாஹ்வை பற்றியுள்ள ஒரு அச்சம் இருந்தால் தான் உலகத்திலே தேடுதலாக நடப்பான். அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாவிட்டால் நிச்சயமாக இம்மை மறுமை வாழ்வு நமக்கு நாசமாய் போய்விடும். இம்மை மறுமை வாழ்வு நமக்கு மிகப்பெரிய கை சேதத்தை ஏற்படுத்திவிடும். இம்மை மறுமை வாழ்வு நமக்கு சிறந்து விளங்க வேண்டுமானால் நமக்கு வேண்டும் இறை அச்சம், நமக்கு வேண்டும் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் என கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாளைய தினம் மறுமை நாளைய தலைவரை சகோதரர் சகோதரர் எம்எம் மரியம்